குணங்களின் நாயகன் சௌகா. மத்திய பிரதேசத்தின் மகத்தான வளர்ச்சி, பாரத வளர்ச்சியில் பாஜகவின் முதல்வர், பாரதத்தின் பயன்பாடு பாஜகவின் செயல்பாடு, மாநிலத்தின் நலன் மக்களின் பலன். இந்தியாவின் இதயம் என்று வர்ணிக்கப்படும் மத்திய பிரதேசம் வனங்கள் நிறைந்த மாநிலமாகும். டைகர் ஸ்டேட் என்று பெருமையுடன் அழைக்கப்படும் இம்மாநிலத்தின் முதல்வர் சிவராஜ் சிங் நுண் நிர்வாகத்தில் ஆர்வம் கொண்ட சாதுரியமான செயல் வீரராக செயல்பட்டு வருகிறார். 1959 மத்திய பிரதேசத்தில் உள்ள சேகோரில் பிறந்த இவர் போபாலில் உள்ள பல்கலைக்கழகத்தில் மெய் இயலில் முதுகலை பட்டத்தை தங்கப்பதக்கத்துடன் பெற்றவர். அரசியலில் ஆர்வம் கொண்டவர். 1972 முதல் அரசியல் வாழ்வில் அடியெடுத்து வைத்தார். பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து அக்கட்சியின் மத்திய பிரதேச மாநில தலைவரானார். 1991 முதல் தொடர்ந்து மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2005 அம்மாநில முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கடந்த 8 ஆண்டுகால ஆட்சியில் மக்களிடம் நன்மதிப்பை பெற்று வருகிறார். மத்திய பிரதேசம் வளர்ச்சி மாநிலமாக மாறியதற்கு காரணம் அம்மாநில முதல்வரின் செயல் திட்டம்தான் என்று கூறுகிறார்கள் பொதுமக்கள். சௌகானின் ஆட்சியில் பல்வேறு பொருளாதார அளவுகோல்களில் மாநிலம் முன்னேறியிருக்கிறது. 67% விவசாயம் சார்ந்த மாநிலம் என்பதால் விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகையுடன் பாசனத்திற்கு தேவையான தண்ணீரை சேமிக்கவும் வழிவகுத்திருக்கிறார். இதற்காக பல பாராட்டுகளையும் பரிசுகளையும் பெற்றுள்ளார். இம்மாநில பொது சேவையில் வழங்கல் உத்தரவாத சட்டம் 2010 சர்வதேச அளவில் இடம்பெற்றுள்ளது. இந்த சட்டத்தின்படி குடிநீர் இணைப்பு, குடும்ப அட்டை, பிறப்பு, இறப்பு சான்றிதழ் போன்றவை குறிப்பிட்ட காலத்திற்குள் வழங்காவிட்டால் அதிகாரிகளுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்றும் அறிவித்திருக்கிறார். மத்திய புள்ளி விவர அமைப்பின் தற்காலிக தகவலின்படி மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் அதிக வளர்ச்சி பெற்று நாட்டில் முதல் மாநிலமாக திகழ்கிறது. கடந்த 10 ஆண்டுகளில் சாலைகளை சீரமைத்ததுடன் மின் உற்பத்தி செய்வதிலும் உயர்ந்து வருவதால் நாட்டின் முதுகெலும்பாக கருதப்படும் கிராமங்களுக்கு 24 மணி நேர மின் வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். பெருந்தன்மை குணம் கொண்டவராக செயல்படுவதால் இவரின் பெருமை மக்களிடம் நாளும் உயர்ந்து கொண்டிருக்கிறது. தேசிய தலைவராகும் வாய்ப்புகள் தேடி வரும் அளவிற்கு இவரின் நிர்வாக சாதனைகளும் அதிருப்தி அடையாத தன்மையும் நலமும் கொண்டவர். மத்திய பிரதேசத்தை குஜராத்தை போல் வளர்ச்சி மாநிலமாக மாற்றுவதே தன்னுடைய லட்சியம் என்று கூறும் இவர், மக்கள் சுதந்திரமாகவும் காழ்ப்புணர்ச்சி இல்லாமலும் வாழ முடிந்தால்தான் ஒரு மாநிலம் வளர்ச்சி மாநிலமாக மாறும் என்று கூறுகிறார். மத்திய பிரதேசத்தை வறுமையிலும் தனது பொறுமையால் பெருமை கொள்ள செய்து வருகிறார் இந்த செயல் வீரர். அரசியலில் இவரை போன்ற செயல் வீரர்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் செயல்பட்டால் சிறிது காலத்திலேயே நம் பாரதம் செம்மையும் செழிப்பும் பெற்றுவிடும். லோட்டஸ் செய்திகளுக்காக நாகேஸ்வரி சௌந்தரராஜன்.